இப்போ என்ன ஃபங்க்ஷன் பார்க்கிங்களா? கிரீன் ட்ரெண்ட்ஸ் பியூட்டி பார்லர் திறப்பு விழாவிற்கு வருகை தர்றது யாருன்னு பார்க்குறீங்களா? விஜய் டிவி செலிபிரிட்டி மைனா நந்தினி அவர்கள் தான் இப்போ வர்றாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு ஓனர் அவர்கள் வரவேற்கிறாங்க. இந்த விழாவுக்கு என்னையும் அழைத்திருந்தாங்க சிறப்பு விருந்தினராக. ரொம்ப அருமையாக மைனா நந்தினினாலே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பார்த்திங்கன்னா கேரளா ஜெண்டா மேலே முழங்க அவ்வளவுக்கு வந்து இறங்கி இன்றைக்கி மைனா நந்தினி திரைப்படத்துலேயும் சரி டிவி சீரியல்லையும் சரி எல்லா மக்களும் விரும்பி பார்க்கக்கூடிய அருமையான கேரக்டர் கதாபாத்திரங்கள் பண்ணக்கூடிய அருமையான நடிகை என்ற பெயர் எடுத்திருக்கிறாங்க மைனா நந்தினின்னு சொன்னால் பார்க்கறதுக்காண்டி. இந்த பியூட்டி பார்லர் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது திருநெல்வேலியில் இருக்கிற சமாதானபுரத்தில் இருக்க ஒரு அருமையான நுழைவாயில் பக்கம் சமாதானபுரம் கார்னரில் ஆரம்பிக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறாங்க மைனா நந்தினி அவர்கள். ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு மலர் வளையம் கொடுத்து நம்மளுடைய நண்பர் ஓனர் அவர்கள் விஐபி அவர்கள் பாருங்கள் கிரீன் ட்ரெண்ட்ஸ் பெரிய லெவலில். ஏன்னா இந்த மாதிரி வந்து பியூட்டி பார்லர்லாம் நம்ம சென்னை பெங்களூர் இந்த மாதிரி தான் பார்க்க முடியும். அந்த லெவலுக்கு ஹைடெக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்த உடனே கடவுள் பக்தியோடு அழகாக சந்தனம் வச்சு மைனா நந்தினி பார்க்குறதுக்கு பாருங்கள் எந்த அழகாக இருக்கிறாங்க. நேரடியாக அவங்கள பார்க்குறதுக்காண்டி திருநெல்வேலி சமாதானபுரத்துலேருந்து எல்லா மக்களும் அவ்வளோ லெவலுக்கு கூடி வந்திருந்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த விழாவை பார்க்குறதுக்கே. ஏன்னா வந்து அதில் உள்ள ஸ்டாஃப்ஸுங்க அவங்களோட அப்ரோச்சிங் வர்றவங்கள கைண்டாக பிஹேவ் பண்ணி அந்த லெவலுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாமே வந்து நிறைய பேருக்கு ஏன்னா அழகுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுது. அழகு இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. ஆனால் வந்து அந்த முகம் வந்து நமக்கு பிரகாசமாக இல்லைன்னா எந்த காரியத்துலையும் எப்போ போனாலும் சரி என்னடா ஃபேஸே வந்து ஒரு டல்லாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எந்த காரியமும் ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி எந்த காரியமும் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழகில்லாத மூஞ்சையும் முகத்தையும் நம்ம அழகாக ஆக்கக்கூடிய அருமையான ஒரு பியூட்டி பார்லர் தான் இந்த கிரீன் ட்ரெண்ட்ஸ் பியூட்டி பார்லர். மிகவும் அருமையான விதத்தில் அழகான விதத்தில் உள்ளே போனாலே அவ்வளோ லெவலுக்கு நமக்கு என்ன வந்து ஒரு த்ரெட்டிங் பண்ணணுமா ஒரு ஹேர் கலரிங் பண்ணணுமா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி கையில் மருதாணி போடணுமா பார்க்கும்போது அவ்வளோ லெவலுக்கு ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சிங் பண்ணணுங்கிற லெவலுக்கு ஃபுல்லாக ஏசி சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி பக்காவான விதத்தில் அவங்க மைனா நந்தினி அவர்கள் இப்போ வந்து குத்து விளக்கு ஏற்றுறாங்க. அது ஓனர் அவர்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணி இது பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ஃபேன்ஸு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்களுடைய பிரான்ச்சில் தான் இவங்க வந்து பியூட்டி பார்லருக்குள்ள முகப்பொழிவுகளுக்கு எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. மைனா நந்தினி நம்மளுக்கு யாம்பட்ட இன்பம் வையகமும் பெறுகன்னு சொல்லி இந்த பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அந்த ஓனர் அவர்களும் அவங்க அந்த அம்மாவும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, குத்து விளக்கு ஏற்றுறாங்க. பெரிய லெவலில் ஏன்னா சொல்லுவாங்க முதல் முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய ஏற்றக்கூடிய விளக்கு எப்போ வாழ்நாள் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்பது முதற்கொண்டு இன்றைக்கி வந்து அற்புதமாக வந்து பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து ஏகப்பட்ட எல்லா க்ரீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நல்ல வந்து குவாலிட்டி இல்லாத க்ரீம்ஸ் வச்சு இது பண்ணி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஓ 9000க்குள்ள க்ரீம்லாம் யூஸ் பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி அந்த ஒரு கிறிஸ்துவ முறப்பிராகவும் பண்ணுறாங்க, ஹிந்து முறப்பிராகவும் பண்ணி அழகாக குத்து விளக்கு ஏற்றி எந்த அழகாக பாருங்கள் ஒரு கடவுள் வழிபாடோட நல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல இருக்கணும் அவ்வளோதான். ஏன்னா வந்து கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகும்பாங்க. ஆனால் மனிதனுக்கு முகம் எல்லாமே அழகாக இருக்கணும் தான் இப்பொழுது வந்து பியூட்டி பார்லர் ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பியூட்டி பார்லருக்கு நம்ம வந்து சாதாரணமாக நம்ம சகோதரியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு போய் ஃபேஷியல்லாம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டுங்க. இவங்களா இப்படி ஆயிட்டாங்க அந்த லெவலுக்கு 50 வயசுக்காரங்களையும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு தோட்டப்புலியோடு கொண்டு வர்ற லெவலுக்கு அவ்வளோ லெவலுக்கு ஃபேஸியெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. எந்த விதத்துலேயும் வந்து யாரும் குறை சொல்ல முடியாத லெவலுக்கு ஃபெடிக்யூர் டெடிக்யூர் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஏன்னா சென்னையிலிருந்து இன்றைக்கி வந்து திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம் படத்துலலாம் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் படத்துலலாம் வந்து விக்ரம் படத்தில் சொல்லக்கூடிய நல்ல பெரிய கேரக்டர் நம்மளுடைய அவ்வளோ லெவலுக்கு. ஏன்னா வந்து இப்போ வர்மன் படத்தில் நிறைய சீரியல் இவங்க மேடம் எல்லாமே இப்போ பாருங்கள் அந்தளுடைய பியூட்டி பார்லரில் அவங்களுக்கு வந்து கேக் வெட்டி இன்றைக்கி வந்து ரீஓப்பனிங் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க பொன்னான கரங்களால் இந்த கேக் வெட்டும்போது அந்த முதலாளி அவர்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் பார்ப்பதற்கே ரொம்ப ஹாப்பி. அவங்க அவ்வளோ லெவலுக்கு ஹாப்பியாக வந்து மக்களோட மக்களாக நின்று இந்த பியூட்டி பார்லருடைய அருமை பெருமை எல்லாத்தையுமே வந்து ஓனர் அவர்கள் எடுத்து சொன்னாங்க. அவங்க கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆனாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் எங்களுக்கெல்லாம் மதுரை ஊர் தாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க பாருங்கள். அழகா கேக்கை வெட்டி எந்த லெவலுக்கு ஒரு கைண்டாக உள்ள நடிகைக்குள்ள ஒரு இதே இல்லாமல் எல்லாரோடைய அன்போடு பழகக்கூடிய மனப்பான்மை. அந்த ஓனர் அம்மாவுக்கு கேக்கை வெட்டி என்ன அருமையாக மைனாந்தந்திரி அவர்கள் கொடுக்குறாங்க பாருங்கள். கொடுத்து எல்லாருக்கும் அந்த ஓனருக்கும் கொடுக்குறாங்க. அவங்களும் கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேக்கெலாம் சாப்பிட்றது கிடையாது கேக்கு. ஏன்னா ஸ்வீட்லாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப பாடி கண்டிஷன் இல்லாமல் ஆயிரும் அதனால் அப்படின்னாங்க. இருந்தாலும் சரி தான் அந்த ஓனர் மேடம் வந்து ப்ளஸ் பண்ணி நீங்கள் நல்ல பெரிய ஒரு நடிகையாக வரணும்னு சொல்லி அந்த மைனாநந்தினிக்கு ஹீரோயினுக்கு அவங்க வந்து கேக்க விட்றாங்க. அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நடிகை வந்து பியூட்டி பார்லருக்கு விளம்பரத்துக்கு மட்டும் இல்லை ஏன்னா நல்ல வந்து குவாலிட்டியாக குவாலிஃபைடாக இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அவங்க வருவேன் இந்த மாதிரின்னு சொல்லி ரொம்ப அருமையாக அவங்கள சார்ந்தவங்க எல்லாமே வந்து சரி நம்ம பியூட்டி பார்லரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சுற்றி பார்த்தாங்கன்னு நினச்சிங்க. அவ்வளோ லெவலுக்கு இவ்வளோ இடத்துல திருநெல்வேலியில் சமாதானபுரத்தில் இவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணியிருக்கீங்களே பார்க்கும்போது உள்ளே போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ மெயினில் இந்த லெவலுக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு பெரிய ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா வந்து உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஹாங்காங் சுவிட்சர்லாந்தில் இருந்ததுக்குள்ள ஒரே ஃபீலிங் தான். அந்த லெவலுக்கு உள்ளே அவ்வளோ வெளியில் அவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த வெயில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்டீரியல் டெக்கரேட் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து நடுத்தர மக்கள்லேருந்து எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருமே யாருக்கும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. வந்தவங்களுக்கு என்ன அழகு தேவை எப்படி தேவை அவங்களுடைய முகப்பொழிவை எப்படி கொண்டு வரணும் எல்லாமே நமக்கு வந்து ஏன்னா நம்ம உடம்பை யார் ஒருவர் மெயின்டைன் பண்ண முடியாத லெவலுக்கு போகிறாங்களோ அவங்களால வந்து கண்டிப்பாக எதையுமே சாதிக்கவே முடியாது. நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் சரி தான் ஆனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அழகோடும் இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே நம்ம நினைப்போம். அந்த நினச்சா மட்டும் போதாது, அதை எப்படி செயல்படுத்தணும் அதை எங்கே அப்ரோச் பண்ணணும் நல்ல பியூட்டி பார்லர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ண தான் செய்வோம். ஆனால் பட்டு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு குட்வில் வாங்கினது எல்லா மாவட்டங்களையும் இது கிட்டத்தட்ட அவ்வளோ கிளைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மைனாநந்தினி சொல்கிறாங்க ஏன்னா நான் மதுரையிலேருந்து எனக்கு சொந்த ஊர் மதுரை ஆனால் இங்கே வரும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ லெவலுக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை அப்ரோச் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. என்னோடய சீரியல்லாம் நிறையா பாருங்கள். விருமன் படத்தில் நடிச்சிருக்கேன், இந்த மாதிரி விக்ரம் படத்தில் நடிச்சிருக்கேன், நிறைய படத்தில் வந்து படங்களில் பண்ணுறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவுகள்லாம் ரொம்ப முக்கியம். இந்த லெவலுக்கு நான் வளர்ந்து வந்தது காரணமே உங்களுடைய காரணம்தான். கண்டிப்பாக இந்த கிரின்டனுடைய உங்களுடைய பியூட்டி பார்லர் உங்களுடைய பியூட்டி பார்லராக நினைங்க. நானே அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து இறங்கியிருக்கேன் பார்க்க ரீஓப்பனிங் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மூல காரணம்னா இவங்க நல்ல அப்ரோச்சு நல்லா இது பண்ணுறாங்க. நம்மளுடைய எடிட்டர் காட்வின் பால்ராஜ் நாடர் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே நின்று மைனாநந்தினியோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. மைனானால் எல்லாருமே சிரிப்போட அவ்வளோ லெவலுக்கு ஏன்னா திருநெல்வேலி மக்கள் எல்லாருமே பாருங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு புன்னகையோடு வரக்கூடியவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய ஜென்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நின்று எத்தனையோ ஸ்டாஃபுங்க இருக்காங்க. அவங்க செலக்டட் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் குவாலிஃபைடு இருக்கிறவங்க ஸ்டாஃபுங்களை தான் போட்டிருக்காங்க. என்னன்னாலும் சரி தான், இங்கிலீஷ்னாலும் சரி தான், தமிழ்னாலும் சரி தான், மலையாளம்னாலும் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்கள பேசி அருமையாக பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்டாஃப்ஸுங்க பாருங்கள். ஓனர் மேடமும் ஓனர் அம்மாவும் அழகாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ வயதானாலும் வச்சாலும் சரி தான் அவங்க வந்து தொழிலில் நல்ல லெவலுக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டாஃப்ஸுங்க எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க மைனாநந்தினியோட சேர்ந்து. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லி அவங்க நினைக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா
திருநங்கைகள் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க அந்த மேடத்தோட பார்த்தோன்னே நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. தாராளமாக வாங்க, நீங்கள்லாம் நம்மளோட ஃபேன்ஸுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு மைனாநிதி அம்மா அவங்கள அரவணைச்சி அவங்கள அழகாக ஃபோட்டோ எடுத்தாங்க. இல்லை யார் வந்து எந்த குறைவும் சொல்லாத லெவலுக்கு சிரித்த முகத்தோட அவ்வளோ லெவலுக்கு, ஏன்னா அவங்கள வந்து டிவிலையும் திரைப்படங்களையும் பார்க்குறனால நம்ம வீட்டு பொண்ணும் வீட்டுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம மூஞ்சி தெரியாது, ஆனால் நம்ம டெய்லி வந்து டிவி சீரியல்லையும் எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் நம்மளுடைய மாமா அவர் ஒரு திரைப்பட புகழ் நடராஜன் தான், அவரும் கூட ஃபோட்டோ எடுத்துறாரு. இப்போ நம்மளோட ஓனர் மேடம் வந்து மைனாநந்தினி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயந்தாங்க, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம இப்போ என்கிட்ட மைக்கு கொடுத்து பேச சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நானும் ஒரு 40 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கனால எல்லா நடிகர்களும் எல்லாருமே எனக்கு தெரியும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி தான், நம்ம நடிகைங்கிறத விட நம்மளுடைய இனம் நம்மளுடைய ஜாதி, ஏன்னா நாங்களாம் வந்து சினிமா ஜாதிங்கிற லெவலுக்கு அவங்ககிட்ட பேசுனேன். அவங்க நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி மைனாநந்தினி அவ்வளோ லெவலுக்கு ஹாப்பியாக நம்மகிட்ட பேசினாங்க. அவங்களுடைய பெருமை, ஏன்னா வந்து நம்ம ஒரே சினிமா ஃபீல்டில் ஒரு 40 வருஷமாக வந்து 40 படங்களுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோங்கிறனால எல்லா நடிகர்களும் கிட்டத்தட்ட வந்து நமக்கு நல்ல பழக்கம். அவங்களுடைய குணபாவங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபங்க்ஷனில் வச்சு சொன்னேன். சொன்னும்போது ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வந்து ஏன்னா திரைப்படங்கிறது வந்து சாமானியனையும் வந்து ஒரு முதலமைச்சராக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு துறை. இந்த துறையில் இந்த மாதிரி மைனாநந்தினி அவங்க வந்து நல்ல வந்து கால் பதிச்சிருக்காங்க. இவங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சரி தான், நல்லா அதை உள்வாங்கி அருமையாக பண்ணக்கூடிய நல்ல மனப்பக்குவம் கொண்டவர்கள் இவர்கள். வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வெளியில் இப்போ பெரிய லெவலில் கேரக்டர் பண்ண முடியாது, ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் பண்ண முடியும். ஆனால் இவங்கள்லாம் நாங்கள் வந்து ரிட்டையர்டாகி வந்து பண்ணும்போதெல்லாம் பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்க, சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு வந்துருவாங்கன்னு ரொம்ப சிரிச்சுக்கிட்டாங்க மைனாநந்தினி. இதுதான் இந்த ஒரு அப்ரோச்சிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த மாதிரி திருநெல்வேலினாலே வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அல்வா தான். அந்த அல்வாலாம் மேடத்துக்கு கொடுத்து அனுப்புங்க மைனாநந்தினிக்கு, ரொம்ப ஹாப்பி பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு இப்போ தூத்துக்குடின்னு எடுத்திங்கன்னா உப்பு தான் எல்லாருக்கும் தெரியும், அதை விட்டால் மக்ரூம் ஃபேமஸ்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது. நம்மளுடைய கடை திறப்புழாக்கு நண்பரோட கடை திறப்புழக்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திரைப்பட சங்க தலைவர் ஷாம் ராஜ் அவர்கள் அவங்களெல்லாம் வரவேற்று பேசினாங்க. அவங்க நிறையா வந்து இந்த பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இந்த தருணத்தில் மட்டும் அவங்களும் பார்த்திங்கன்னா ஓனர் அவர்களுக்கு ரொம்ப வரவேற்று அந்த மைனாநந்தினி மேடத்துக்கு ஓனர் அவர்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சாதாரணமான கிஃப்ட்டு கிடையாது, நம்ம திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து அவங்கள கௌரவிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஓனர் அவர்கள் அவ்வளவுக்கு இது பண்ணுறாங்க. வருங்காலத்தில் பெரிய நடிகராகக்கூடிய நம்ம மாமா மாருங்க எல்லாருமே வரவேற்று அந்த லெவலுக்கு, ஏன்னா வந்து பியூட்டி பார்லரில் எல்லாமே நடிகராகணும்னு மட்டும் போகணுங்கிறது இல்லை, எல்லாருமே அழகாக இருக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பெரியவங்க முடிக்க நினைப்பாங்க. அது எல்லாமே முடிச்சுட்டு ஓப்பனிங் முடிச்சுட்டு மைனாநந்தி அம்மா கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட அவங்கள வந்து அழகாக வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கடையில் உள்ளவங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.